Hi friends, welcome to Ilaichi Flavor. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 30 minutes குள்ள செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இருக்க புடலங்காய் கூட்ட ட்ரை பண்ணிட்டு சென்னையில இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு இமேஜ் சென்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த டைம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சாம்பாருக்காக சுடுதண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் சின்ன வெங்காய சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் செய்ய போகிறேன். முட்டைக்கோஸ் பொரியலுக்காக 4 வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சாம்பாருக்காக 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே முட்டைக்கோஸ் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்காக கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை பொரியலில் கடைசியில் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்காக ஒரு கடாயும் முட்டைக்கோஸ் பொரியலுக்காக ஒரு கடாயும் வச்சுருக்கேன். இன்னொரு பர்னரில் அரிசி வேக வச்சுருக்கேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்காகவும் பொரியலுக்காகவும். இப்படி ஒரே நேரத்தில் குழம்பும் காயும் சேர்த்து வச்சிட்டோன்னா நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். சாம்பாருக்கு 2 பச்சை மிளகாயும் பொரியலுக்கு 4 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் நான் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பொரியலில் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சாம்பார் வைக்கிற கடாயில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கடாயில் முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இங்கே சாம்பாருக்காக நான் குழம்பு மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அப்புறம் காயும் ரெடி ஆகிடுச்சுன்னா நமக்கு அவ்வளோதான், லஞ்ச் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நல்ல வாசனையான சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பொரியலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பூவும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், 30 மினிட்ஸில் நம்மளோட சுவையான மற்றும் ஆரோக்கியமான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வெயில் காலத்தில் சின்ன வெங்காயம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி தரும். ஸோ இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.